நண்பா, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஃபேமஸ் தமிழ் யூடியூபர் கிளாஷ் வேதி இடி கிளாஷர். நண்பா, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் 9ல டிராகன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக 3-star அட்டாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஆர்மி காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 டிராகன்ஸ், 12 பலூன்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு 8 லைட்னிங் ஸ்பெல்ஸ், 1 ரேஜ் ஸ்பெல் அண்ட் கிளான் கேசில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக எல்லா பேசஸையுமே ட்ரிபிள் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு பண்ண போற அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் டிராக்லூன். ஸோ நம்மளோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 ஏர் டிஃபென்சஸ் டேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த பேச பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோஸ் இருக்கிற இந்த டாப்ல இருக்கிற இந்த 2 ஏர் டிஃபென்சையும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா வந்து லைட்டிங் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி இந்த 2 ஏர் டிஃபென்ஸையுமே நான் டேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏர் டிஃபென்ஸை டேக் டவுன் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த குயின் கிட்ட இருக்கிற இந்த ஏர் டிஃபென்ஸையுமே டேக் டவுன் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா 4+4 லைட்டிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி 2 ஏர் டிஃபென்ஸ் டேக் டவுன் பண்ண பிறகு நான் என்னோட ஹீரோஸை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, எக்ஸாக்ட்லி லெஃப்ட் சைடு வந்து என்னோட ஹீரோஸ் யூஸ் பண்ணி ஃபனல் செட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்னோட 2 டிராகன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிராகன்ஸ் அண்ட் 2 லூன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நான் லெஃப்ட் சைட் எக்ஸாக்ட்லி சாரி ரைட் சைட் ஃபனல் செட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃபனல் செட் பண்ண உடனே நம்மகிட்ட இருக்கிற மிச்ச டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா கோருக்கு போகிற மாதிரி சென்ட்ரா இருக்கிற பில்டிங்ஸை பார்த்து டிப்ளாய் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற டிராகன்ஸ் அண்ட் லூன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்ட்ரா டிப்ளாய் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், லூன்ஸை ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ லூன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன வேல்யூனா ரெட் ஏர் பாம்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு பிளாக் ஏர் மைன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ராப்ஸுமே பலூன்ஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அலைவாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களோட எலக்ட்ரோ டிராகனை எக்ஸாக்ட்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தனியாக டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ தனியான ஒரு கூட்டமாக இருக்கிற டிராகன்ஸ்க்கு மத்தியில் டிப்ளாய் பண்ணாமல் கொஞ்சம் தனியாக ஒரு 2 டிராகன்ஸ் இருக்குன்னா அந்த பக்கம் டிப்ளாய் பண்ணுறது மூலமாக உங்களால் எலக்ட்ரோ டிராகனை யூஸ் பண்ணி ஓவரால் நிறையா வேல்யூ கிடைக்க முடியும். பிகாஸ் எலக்ட்ரோ டிராகனை பொறுத்த வரைக்கும் அதோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வேணால் டிராகன்ஸோட கம்மியாக இருக்கலாம், பட் அதோட செயின் ரியாக்ஷன் அண்ட் அதோட டேமேஜ் பர் செகண்ட் வந்து ரொம்பவுமே கூட. ஸோ நான் எக்ஸாக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ அப்படி டிப்ளாய் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையா வேல்யூ கிடைக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70% ஏற்கனவே டேமேஜ் டீல் பண்ணிட்டோம். ஓவரால் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 73% இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பேசிக் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஏர் டிஃபென்ஸை ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ ஸ்வாப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த 2 ஏர் டிஃபென்ஸ் மூலமாக ஓவரால் நிறையா வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் கிடைக்குமோ அந்த ஏர் டிஃபென்ஸாக பார்த்து ஸ்வாப் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறமேட்டு 2 பக்கமும் ஃபனல் செட் பண்ணுங்கள். ஃபனல் செட் பண்ணிவிட்டு மற்ற டிராகன்ஸை கோருக்கு போகிற மாதிரி டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் வார், லூட் அட்டாக்ஸ் அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 9க்கான ஸ்பெசிஃபிக் டோர்னமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒரு மேஜர் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கியூசோ கப், அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓவரால் நல்ல வேல்யூ கிடைக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நம்ம வந்து எலக்ட்ரோ டிராகன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூன்ஸ் இல்லைனா லாவா ஹவுண்ட் கிளான் காசில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாக எல்லா பிசினஸுமே ட்ரிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்மிங்கில் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ட்ரிபிள் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சேம் பிளான் தான், 2 ஏர் டிஃபென்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி டேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 ஏர் டிஃபென்ஸை டேக் டவுன் பண்ண பிறகு என்னோட டிராகன்ஸோட டிப்ளாய்மெண்ட்டை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து குயின், அதே சேம் ப்ராசஸ் தான், குயின் அண்ட் கிங்கை யூஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து ஃபனல் செட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு 2 டிராகன்ஸ் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா 2 கோகோனட் லூன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இன்னொரு பக்கம் ஃபனல் செட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளான் தான், 2 பக்கம் ஃபனல் மட்டும் நீங்கள் சூப்பராக செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த பேஸுன்னு கிடையாது. மேக்ஸ் பேஸோ, மேக்ஸ் ரவுட் பேஸ் இல்லையோ, டிசைனர் பேஸோ இல்லை பேடு பேஸோ, எந்த பேஸாக இருந்தாலும் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு டிராகன்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஃபனல் செட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபனல் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏர்லி கிங் குயின் எபிலிட்டியை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 பக்கமே ஃபனல் எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரோ டிராகனை தனியாக டிப்ளாய் பண்ணி ரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கோரை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட டிராகன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட லூன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லூன்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சர்ஜிக்கலாக டிப்ளாய் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து இந்த அட்டாக்ல வந்து சர்ஜிக்கலாக டிப்ளாய் பண்ணல, சும்மா ஸ்பேம் மட்டும் தான் பண்ணேன். பட் சர்ஜிக்கலாக நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது மூலமாக லூன்ஸ் வந்து ஓவரால் நிறைய வேல்யூ கிடைக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் லூன்ஸை வந்து சர்ஜிக்கலாக டிப்ளாய் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் ஏர் டிஃபென்சஸ் எதுவுமே இல்லை, நம்ம வந்து டேக் டவுன் பண்ணிட்டோம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராகன்ஸ் அண்ட் நம்மளோட குயினோட பாப்பப் மீன்ஸ் குயின் கிட்டேருந்து பாப்பப் பண்ண குட்டி குட்டி ஆர்ச்சர்ஸ் நிறைய இருக்குது அண்ட் அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரோ டிராகன் அண்ட் நார்மல் டிராகன் எல்லாமே இன்னும் இந்த பேஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வார், ட்ராஃபி ஃபிஷிங் அதுக்கப்புறமேட்டு லூட் அட்டாக்ஸுக்கு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட மெயின் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் சாம்பியன் வரைக்கும் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் டவுன் ஹால் 9ல புஷ் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் புஷ் பண்ணாத காரணம் என்னன்னா டைமிங் இஷ்யூ தான்.
எக்ஸாக்ட்லி டைம் இஷ்யூனால தான் நான் வந்து லெஜண்ட் லீக் புஷ்ஷை வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து டிராஃபிக் புஷ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, டவுன் ஹால் 9லேருந்து மாஸ் பண்ணுறதா இருக்கீங்கன்னா, மறக்காம இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 99% ஸ்பீட் அப் பண்ணிடும். அண்ட் இந்த பேஸை வந்து நம்ம ஈஸியாக ட்ரிபிள் பண்ணிடும். கண்டிப்பாக இந்த அட்டாக் ஸ்ட்ராட்ஜி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அண்ட் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு ஷேர் பட்டனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செதற விடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்த பெல் ஐகனை தட்டி அதை ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நச்சு நச்சுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைனா கிளாஷ் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இல் தன் பை பை ஃப்ரம் கிளாஷ் வித் இடி கஷர்.